விஷால், விசாலமான மனிதர், விசாலமான எண்ணங்கள், விசாலமான பொறுப்புகளை தலையிலே சுமந்து கொண்டிருப்பவர். திரையுலகில் இரும்பு தலையாக இருக்கிற பல பிரச்சனைகளை கொசுவலைக்குள் கொண்டு வந்தவர், கொசுவலையாக ஆக்கியவர். அந்த கொசுவலையாக பின்னி பிணைந்திருந்த சில பிரச்சனைகளையும் சல்லடைக்குள் கொண்டு வந்தவர். சல்லடைக்குள் வந்து அதற்கு பிறகு இப்போது வடிகட்டிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். விஜயப்பா அவர்கள் சின்னத்த இருப்பவர்களுக்காக பேசிட்டு போனாங்க. அந்த ஒத்துமை இல்லாமல் இருக்கு. தனி ஒருவனால் எதையும் சாதிக்க முடியாது. ஆம்பளையா இருந்தா தான் சாதிக்க முடியும். பொல்லாதவனா பொல்லாக பேசிக்கிட்டே இருந்தா சாதிக்க முடியாது. சண்டை கோழியா இருந்தா தான் சாதிக்க முடியும். ஒரு சில கதாநாயகர்களை குறிப்பிட்டு நான் பேசல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்ல வந்திருக்க வந்து ரெண்டு சண்டை கோழி சண்டை போடுது. ஒரு நாய் போய் வாழை பிடிச்சி இழுத்து விடும். பாத்தீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? செம்மையா இருக்கும். ஆமா, சாதாரண சண்டை கோழி தான். அந்த நாய் நினைச்சா ஒரு கவு கவி ரெண்டு தலையும் சாப்பிட்டு பச்சையாவே பிரியாணி சாப்பிட்டு படுத்துக்கணும். ஆனா அந்த கோழி ஆவேசமா அந்த நாயை தாக்குது. அதான் சண்டை கோழி. என்னன்னா, கியூப் நமக்கு மிகப்பெரிய ஒத்துமையா இருந்தது. ஆரம்பத்தில் மிகப்பெரிய தயாரிப்பாளருக்கு நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில கொண்டு வந்திருந்தாங்க. கியூபுக்கு நாம தயாரிப்பாளர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கோம். ஆனா காலப்போக்கில் இப்போ உதாரணத்துக்கு, ஏன்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும் இல்லையா, பல பேர் பேசியிருந்தாலும், இந்த செல்போன் வந்த காலகட்டத்தில் 95 எப்படின்னா, ஒரு நிமிடத்துக்கு பேசினா 18 ரூபா 20 ரூபா சார்ஜ் ஆச்சு. இப்போ வந்து 3 மாசம், ஐ வாண்ட் டேக் மோர் தென் 2 மினிட்ஸ், 3 மாசத்துக்கு 500 ரூபா கட்டினா போதும், கால் ஃப்ரீ, அந்த மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு. அந்த கட்டத்தில் தான் இப்போ இருக்கிற அந்த கியூப் வந்து குறைக்காம எவ்வளவோ போராடியும், எவ்வளவோ தலைவர்கள்லாம் சேர்ந்தது போராடியும், அந்த அவங்க விட்டு கொடுக்க மனசு வரமாட்டேங்குது. பல நூற்றுக்கணக்கான திரையரங்குகள் பின்னாடி கை கோத்துக்கிட்டு பழி வாங்குறாங்க. அதுக்காக இப்போ திட்டம் போட்டு இப்போ ஏகப்பட்ட இதை கொண்டு வந்துட்டோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர்கள் என்ன, அவங்க எங்கே போவாங்க, படையெடுத்து 10 பேர் 9 பேர் லாஸ் ஆகுறாங்க. அந்த நிலையில் இருக்கிறதுனால ஒரு ஒத்துமை வேணும். இப்போ சந்திரசேகர் ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க, நான் வரமாட்டேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குமா, அப்படி தள்ளி இருந்தால் எப்படி முடியும்? எல்லாம் ஒன்றா இருந்தால் சாதிக்க முடியும். தமிழ் திரைப்படம் எல்லாத்தையும் தமிழ் திரையுலக தமிழ் உலகத்தை வாழ வைக்க முடியும். இந்த இரும்பு திரை குடும்பத்தோடு நான் போய் பார்த்தேன். ப்ரொஜெக்ஷனில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எப்பவுமே ஃபேமிலியோட பசங்களோட பார்ப்பேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. மித்ரன் மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான இயக்குனர், ரொம்ப நன்றாக இயக்கியிருந்தார். 3 விழாவுக்கு வாழ்த்து கூறி கதாநாயகன் விஷால் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம்.